12/2020 ஞாயிற்றுக்கிழமையோட ரிஷபராசிக்குண்டான கண்டங்கள் பெருதளவு வரக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் நிவர்த்தி அடைகிறது. 27/12/2020 மேலே தொழில்துறைகள்லாம் கொஞ்சம் நல்ல நிலைக்கு வரும், முன்னேற்றங்கள் ஏற்படும். காசு குணம் என்பது நம்மளுக்கு பொருளாதார நெருக்கடியில் இருக்கக்கூடிய பஞ்சாயத்துகள் நீங்கி வளர்ச்சி ஏற்படுத்தக்கூடிய டய அமைப்புகள் கண்டிப்பான முறையில் வரும். கன்னியா ராசியில் இருக்கக்கூடிய கண்டசனி என்பது இந்த வரக்கூடிய 27/12/2020 ஞாயிற்றுக்கிழமையோட கண்டசனி விலகுது. வண்டி வாகனத்தில் இருக்கக்கூடிய தத்து கண்டங்கள் பஞ்சாயத்துகள் இரத்த சம்பந்தப்பட்டமான பிணி நோய் செய்தி என்ன வைத்தியம் பார்த்தாலும் தீராத ஒரு பிணி வைத்தியங்கள் எல்லாம் 27/12/2020 நிவர்த்தி அடையுது. நம்ம சும்மா இருந்தாலும் எவனாச்சும் வீண் வம்பு பொல்லாப்புக்கு வரக்கூடிய டயங்களும் இன்றோட முடியுது. விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய டேங்க அப்பா பலவாக்கா இருக்கக்கூடிய நண்பர்களால் தொல்லைகள் நண்பர்களும் எதிரியாக மாறக்கூடிய டயங்கள்லாம் இப்போ விலகுதுங்க. வண்டி வாகனத்தில் காசு வனம் போட்டு தொழிலில் நஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய டைமும் ஐடி கம்பெனியில் வேலை பார்க்கக்கூடிய இருக்கிறவர்களுக்கு பொருளாதார நெருக்கடியும் தொழில் சம்பந்தமாக காசு வனம் போட்டு தொழில் செய்து நஷ்டப்படக்கூடிய டயங்களும் குடும்பத்தில் கணவன் மனைவி பிரிவுகளும் குடும்பத்தில் கணவனும் மனைவிக்கும் ஒற்றுமை இல்லாத ஒரு டய அமைப்புகள் தாய் தந்தையார் நம்மளை எதிர்த்து போராடின டயம் தாய் தகப்பனுக்கே நம்மளுக்கு பிடிக்காத ஒரு டய அமைப்புகள் அனைத்தும் 27/12/2020 நிவர்த்தி அடையுது. விருச்சிக ராசிக்கு ஏற்பட்ட 7.5 சனி என்பது முழுமையாக விலகுது. விருச்சிக ராசிக்காரர்கள் இனிமேல் வேலை வாய்ப்புகளும் தொழில்துறைகளும் முன்னேற்ற ஏற்படுத்தக்கூடிய டய அமைப்புகள் வந்துடும், ஒன்றும் பயப்பட வேண்டாம். கும்பராசிக்காரர்களுக்கு பார்த்தா 7.5 சனி என்பது துவங்குது. கும்பராசிக்கு தொழில் ரீதியாக ஏற்பட்ட சிக்கல் சிரமங்கள்லாம் ஓரளவுக்கு நடுநிலையில் இருக்குது. ஆனால் கும்பராசிக்கு இடம் விட்டு இடம் மாறக்கூடிய டயம் அமைப்புகள் வந்துருச்சு, மாறி இருக்கிறது நன்மையை தரும், யோகத்தை தரும். குடும்பத்தில் கொஞ்சம் மனசஞ்சலம் மனக்குழப்பத்துக்கு ஆளாகக்கூடிய டயம் இந்த சனி பெயர்ச்சியினால் இருக்குது. கும்பராசிக்காரர்கள் குடும்பத்தில் அதிகமாக கவனம் எடுத்துக்கிறாமல் இருக்கிறது நன்மை. குடும்பத்தில் அதிகமாக கவனம் எடுத்துக்கிட்டால் நம்மளை நல்லது செஞ்சாலும் வேலை பார்த்து சம்பாதிச்சு காசு பணம் கொடுத்தாலும் பொல்லாப்பா சொல்லுவாங்க. குடும்பத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நன்மை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் மேலே இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.